ஹாய் கேஸ், வெல்கம் பேக் டு அனதர் ஐஎஸ்எல் வீடியோ. இந்த வீடியோவில் அதை பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சென்னை எஃப்சி அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க லசார் சிர்கோவிக் சைனிங்க. சென்னை எஃப்சி இவருக்கு வணக்கமும் சொல்லிட்டாங்க லசார் சிர்கோவிக்கு. யாருப்பா இவர் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சென்னை எஃப்சி வந்து ஈஸ்ட் பெங்கால் எஃப்சிக்கு எதிராக ப்ரீ சீசன் ஃப்ரெண்ட்லி மேட்ச் ஆட போகிறாங்களா அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஹைதராபாத் எஃப்சி விசஸ் எஃப்சி கோவோட ஐஎஸ்எல் சீசன் 10 மேட்ச் போஸ்ட்பாண்ட் ஆகிடுச்சாப்பா அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இன்னும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்கன்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, டேரெக்டாக வீடியோக்கில் போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, சென்னை எஃப்சி பார்த்தீங்கன்னா அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க லசார் சிர்கோவிக் சைனிங்க. நம்மளோட இன்னொரு ஃபாரின் சைனிங்க டிஃபென்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு ஃபாரின் சைனிங்னு இதை சொல்லலாம். ஸோ யாருப்பா இந்த லசார் சிர்கோவிக் அப்படின்னு பார்த்துலாம். யாருப்பா இவர் கேட்டிங்கன்னா, இவரோட ஏஜ் பார்த்தீங்கன்னா 31ங்க. இவரோட சிட்டிஷன் என்னப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா செரிபியா. இவரோட மெயின் பொசிஷன் என்னப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா இவர் சென்டர் பேக் மட்டும்தாங்க ஆடுவார். இவரோட ஹைட் என்னப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா 1.92 மீட்டருங்க. ரொம்பவே நல்ல பிளேயர்னு சொல்கிறாங்க. இவரோட வீடியோஸ்லாம் ரொம்பவே நல்லா இருக்குங்க. நானே சில வீடியோஸ் யூடியூப்பில் பார்த்தேன். நல்ல நல்ல டேக்கிள்ஸ் பண்ணுறாரு, நல்ல அக்யூரேட் பாசஸ், ஃபார்வர்ட் பாசஸ், இந்த லாங் பிளே பண்ணுவாங்க. மோஸ்ட்டாக சென்னை இருக்கேன், சில வாட்டி நல்லா லாங் பாசஸ் கொடுத்து மிட்ஃபீல்டேருந்து அட்டாக்கு கொண்டு போகிற மாதிரியான பாசஸும் இவர் பண்ணுறாரு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எண்ணியை பொறுத்த வரைக்கும் லசார் சிர்கோவிக் எப்படிப்பட்ட பிளேயர் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நல்ல டிஃபெண்டர், ஃபார்வர்ட் பாஸ் அக்யூரேட்டாக கொடுக்குறாரு. ஸோ எண்ணியை பொறுத்த வரைக்கும் இவர்கிட்ட நம்ம அதெல்லாம் கன்சிடர் பண்ணாலும் இவரோட டேக்கிள் ஸ்கில் ரொம்பவே நல்லா இருக்குங்க. இவர் நல்லாவும் ஸ்லைடிங் டேக்கிளும் பண்ணுறாரு. ஹைட்டு, இவரோட ஹைட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது சென்னைக்கு பெருசாக யூஸ் ஆக போகிறது அவரோட ஹைட்டு தான். ஏன்னா அவர்கிட்ட நல்ல ஹைட்டு இருக்குங்க. இந்த 1.92 மீட்டர் வந்து ஒரு சென்டர் பேக்குக்கு ஒரு நல்ல ஹைட்னே சொல்லலாம். இப்போ செட் பீசஸ்லாம் இவர் வந்து நிற்கலாம், ஒரு உயரமான மனுஷன் கூட சொல்லாங்க இவரை. ஸோ எண்ணியை பொறுத்த வரைக்கும் இவர் ரொம்பவே நல்ல பிளேயருங்க. நல்ல எக்ஸ்பீரியன்ஸுமே இவர்கிட்ட இருக்குது. ஸோ இவர் வந்து என்ன இருந்தாலும் கோல் அவ்வளோவா ஸ்கோர் பண்ணலனாலும் இவர் அடித்த அந்த 5 செட் பீசஸ் கோலுமே ஓரளவுக்கு நல்ல குவாலிட்டியாக இருந்துச்சு. ஸோ அதனால நான் ஒரு வீடியோ பார்த்தேன், அதில் எப்படி இருந்துச்சுன்னா அந்த செட் பீஸ் கோல் வந்து அவர் வந்து பேக்கில் ஹெட் பண்ணுவார், அது வந்து உள்ளே போகும் நெட்டுக்குள்ளே. ஸோ அது மாதிரியான பிளேயர். இவரால் செட் பீஸ்லேயும் கோல் அடிக்க முடியும், பட் செட் பீஸில் கம்மியாக தான் கோல் அடிச்சிருக்காரு. எண்ணியை பொறுத்த வரைக்கும் இவர்கிட்ட நல்ல டிஃபென்சிவ் குவாலிட்டி இருக்குங்க. தாராளமாக சென்னை இவரை சைன் பண்ணது ஒரு நல்ல சைனிங்னு சொல்லுவேன். இவ்வளோ நாள் நம்ம வெயிட் பண்ணியிருக்கோம். இவர் வந்து செரிபி U21 டீமுக்கும் ஆடிருக்காரு. நம்ம இவ்வளோ நாள் வெயிட் பண்ணி ஒரு நல்ல டிஃபெண்டரை சைன் பண்ணியிருக்கோம்னு சொல்லலாம். எண்ணியை பொறுத்த வரைக்கும் இவர் வந்து மிச்ச லீக்ஸில் நல்லா பண்ணியிருக்காரு. ஐஎஸ்எல்ல எப்படி பண்ணுவார்னு பார்ப்போம். பட் எண்ணியை பொறுத்த வரைக்கும் ஆனால் சென்னை எனக்கு இந்த லசார் சிர்கோவிக் சைனிங் ஒரு தரமான சைனிங் அப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எண்ணியை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னு கேட்டிங்கன்னா, லசார் சிர்கோவிக் சைனிங் ஒரு தரமான சைனிங் தான். இவர் ஐஎஸ்எல்ல எப்படி பண்ண போகிறாரு அப்படின்னு நான் ரொம்பவே எக்ஸைட்டடாக இருக்கேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, லசார் சிர்கோவிக் சைனிங் சென்னை எஃப்சிக்கு ஒரு தரமான சைனிங்கா அப்படின்னு நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அடுத்த அப்டேட்டுக்கு போயிடலாம். அடுத்த அப்டேட் என்னப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சென்னை எஃப்சி பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸ்ட் பெங்காலுக்கு எதிராக ப்ரீ சீசன் ஃப்ரெண்ட்லி ஆட போகிறாங்களாப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, சென்னை எஃப்சி பார்த்தீங்கன்னா எஸ் ஈஸ்ட் பெங்காலுக்கு எதிராக ப்ரீ சீசன் ஆட போகிறோம். அது என்னைக்குப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா September 18. இதை யாருப்பா ரிப்போர்ட் பண்ணது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட ஷாகன் ஃபாடன். இது ஆல்மோஸ்ட் உறுதின்னு தான் சொல்லலாம், ஒரு ஆல்மோஸ்ட் ட்ரஸ்டபிள் சோர்ஸ் தான். ஸோ அதனால் இந்த மேட்ச் நடக்க தான் போது. சென்னை எஃப்சியோட செகண்ட் ப்ரீ சீசன் ஃப்ரெண்ட்லின்னு கூட சொல்லலாம். ஏன்னா நம்ம மோகன் பகான் எஸ்சின்னு ஒன்று விளாண்டுருக்கோம், முகமது எஸ்சி இவங்களோட விளாண்டுருக்கோம். அதில் வந்து ஒன்று ஒன்று ட்ரா பண்ணியிருப்போம். அதை மேட்சை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ போகிறேன், அதில் நிறைய டாக்கிங் பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதை பற்றியும் பேசுவோங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நம்மளோட சென்னை எஃப்சி எஸ்சி ஈஸ்ட் பெங்காலுக்கு எதிராக எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லசார் சிர்கோவிக் அந்த மேட்ச்சில் இறங்குவாரா அப்படின்னு நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அடுத்த அப்டேட்டுக்கு போகலாம். அடுத்த அப்டேட் என்னப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட ஹைதராபாத் எஃப்சி விசஸ் எஃப்சி கோவா மேட்ச் வந்து ஐஎஸ்எல் சீசன் 10 போஸ்ட்பாண்டட் ஆகிடுச்சாப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, ஹைதராபாத் எஃப்சி விசஸ் எஃப்சி கோவோட மேட்ச் போஸ்ட்பாண்ட் ஆகிடுச்சு. அவங்க மேட்ச் வந்து September 22 நடக்க வேண்டியதாக இருந்துச்சு, பட் அந்த மேட்ச் போஸ்ட்பாண்ட் பண்ணதான் ஐஎஸ்எல்லே அஃபீஷியல் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கான ரீசன்ஸ்லாம் அவங்க எதுவுமே அவ்வளோவா மென்ஷன்லாம் பண்ணல. பட் இது மாதிரி என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா, ஹைதராபாத் எஃப்சி விசஸ் எஃப்சி கோவா மேட்ச் வந்து போஸ்ட்பாண்ட் பண்ணியிருக்கோம். இதோட ஃபிக்சர்ஸ் ரிவர்ஸ் ஃபிக்சரை வந்து நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுறோம், டேட்டை கூடிய சீக்கிரத்தில் அனௌன்ஸ் பண்ணுறோம், கம்மிங் சூனில் அனௌன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு அவங்க போட்டிருந்தாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுவாங்க, ஏன் இந்த மேட்ச்சை போஸ்ட்பாண்ட் பண்ணாங்கன்னு தெரியல. மேபி அந்த பிளேயர்ஸ் அவைலபிலிட்டி பிரச்சனையாக இல்லை, கிரவுண்டு ரெடியாகலையா அப்படின்னு நமக்கு எந்த கிளாரிட்டியான கிடைக்கல. ஸோ அதனால் வெயிட் பண்ணுவோம், அவங்களே ஏதாச்சும் ரீசன் சொல்கிறாங்களான்னு வெயிட் பண்ணுவோம். அப்படி அவங்க சொன்னால் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் என்னென்ன இருக்கீங்க, பட் இன்னொரு ரூமர் வந்துகிட்டு இருக்கேன். என்னான்னு கேட்டிங்கன்னா, இன்னும் சில மேட்சஸ்லாம் போஸ்ட்பாண்ட் ஆகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வெறும் ரூமர் தான், இன்னும் ஒரு ட்ரஸ்டபிள் சோர்ஸ்லேருந்து யார்ட்டையும் வரல. ஸோ அதனால் வெயிட் பண்ணுவோம். பட் ஆனால் ஹைதராபாத் எஃப்சி விசஸ் எஃப்சி கோவா மேட்ச் September 22 நடக்காது, அது போஸ்ட்பாண்ட் ஆகிடுச்சு.
ஸோ இதுதாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த மேட்ச் ஏன் போஸ்ட்போன் ஆச்சு ஹைதராபாத் எஃப்சிஸ் எஃப்சி கோவா அப்படி நீங்கள் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சென்னை எஃப்சிக்கு எதிராக ஈஸ்ட் பெங்கால் வந்து விளாட போகிறாங்க. ஸோ எப்படி இருக்கும் இந்த மேட்ச், ஒரு நல்ல மேட்சாக இருக்குமா, அதுவும் நம்ம லசார் சிர்கோவிக் அந்த மேட்ச் ஆடுவாரா அப்படி நீங்கள் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சென்னை எஃப்சிக்கு லசார் சிர்கோவிக் சைனிங் ஒரு தரமான சைனிங்கா அப்படி நீங்கள் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. சரி வாங்க இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம்.